ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஆர்சிபிக்கு எதிரான போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் மேட்சை வின் பண்ணுறதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க, யாரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வீடியோ மேஜிக்காக இருக்கும், வாங்க வீடியோக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்க்கும்போது பவர் பிளேயில் ரன்ஸை மேக்ஸிமைஸ் பண்ண பார்க்கணும். ஸோ கேம்ரன் கிரீன், ரோஹித் சர்மா இவங்க தான் ஓப்பனிங் விளாடுவாங்க அப்படின்னு சொல்லி இப்போ வந்துட்டு நியூஸ் வந்துட்டுருக்கு. ஸோ யார் ஓப்பனிங் விளாண்டாலும் ரோஹித் சர்மா கண்டிப்பாக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு ரன்ஸை மேக்ஸிமைஸ் பண்ண ட்ரை பண்ணணும். ரன்ஸை மேக்ஸிமைஸ் பண்ணதுக்கப்புறம் ஐ மீன் ஒரு 17 பால்ஸ்லேயே ஒரு 30 அடிச்சிட்டார் அப்படின்னாலும் செட்டிலாக நின்று வேறு லெவலில் அந்த 30-ஐ 50+70 அப்படின்னு சொல்லி கன்வெர்ட் பண்ணணும். அந்த கன்வர்ஷன் ரேட் ப்ராப்ளமாக இருக்குது நம்மளுடைய ரோஹித் சர்மாவுக்கு. ஸோ கேமரன் கிரீன் வந்த உடனே ஒரு மிகப்பெரிய குட்டி காமியாக இருந்தாலும் சரி, ஸோ வந்த உடனே அவர் அட்டாக்கிங் வந்து ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். இதுதான் அவரோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. பவர் பிளேயில் வந்துட்டு நம்ம ரன்ஸை மேக்ஸிமைஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். அடுத்தது எப்பவுமே அவங்ககிட்ட இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் லைக் லைக் ரீப்ளேஸ்மெண்ட். இந்த பிளேயருக்கு இவர் தான் லைக் லைக் ரீப்ளேஸ்மெண்ட்னு பிளேயிங் லெவன்லேயே ஆலோசிப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை இந்த தடவையும் அவங்க வந்து யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அது கரெக்டாக இருக்கும். அடுத்தது வந்துட்டு சூரியகுமார் யாதவோட ஃபார்ம். சூரியகுமார் யாதவை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி கண்டிப்பாக ஏதாவது மெத்தனத்தில் வந்தாங்கன்னா ஆர்சிபிக்கு இதை ஆப்பாக முடியும். ஏன்னா ஓடிஐயில் வந்து 3 மேட்ச் தொடர்ந்து டக் அவுட் ஆகிருக்கிறாரு, அதுவும் கோல்டன் டக் அப்படின்னு சொல்லி அவரில் ஈஸியாக தூக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்தாங்கன்னா அது ஆப்பாக போய் முடியும். அது ஓடிஐ, இது T20, நல்ல ஒரு ஃபார்மில் இருப்பார், நம்பரும் T20 பேட்ஸ்மேன்ஸ் கையே. ஸோ கண்டிப்பாக ஸ்கையோட ரோலும் இம்பாக்டும் இந்த இடத்துல ரொம்பவே முக்கியம். அடுத்தது வந்து டிம் டேவிட். ஸோ டிம் டேவிட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, டிம் டேவிடை எல்லாரும் ஒரு ஃபினிஷராக பார்க்குறீங்க, பட் என்னோட ஒப்பீனியனில் டிம் டேவிடை நம்ம வந்து ஒரு 7th பவுலிங் ஆப்ஷனாக வச்சு ட்ரை பண்ணணும். ஏன்னா பொல்லார்டு இருந்த இடத்துல தான் இப்போ டிம் டேவிட் இருக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது பொல்லார்டு என்னெல்லாம் பண்ணாரோ அதை டிம் டேவிட் பண்ணி ஆகணும். ஸோ பொல்லார்டு நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸுக்கு க்ரூஷியலான டைம்ஸில் ஓவர் போட்டு தருவார். இப்போ அந்த இடத்துக்கு கேமரன் கிரீன் வந்திருந்தாலும் கண்டிப்பாக வந்துட்டு டிம் டேவிடுக்கும் ஓவர் கொடுத்து ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி எம்ஐ மைண்டில் இருக்கான்னு தெரில. இந்த விஷயத்தை கண்டிப்பாக எம்ஐ ட்ரை பண்ணலாம், ஏன்னா இது வந்து அவங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டான மேட்சில் மும்பை வின் பண்ணுறதுக்கு இதெல்லாம் நடந்தால் போதும் நான் நினைக்கிறேன். உங்களுடைய ஒப்பீனியனில் இது இல்லாமல் வேறு ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் தான் நினைக்கிறீங்க அப்படின்னா, அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோ மீட் பண்ணுறேன். அன்றைக்கு வந்து விடைபெறுவது உங்களுடைய கிரிக்கெட் இந்தியன் தமிழ் அட்மென்ட். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.